ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியிலையும் இருக்குது. அவங்களுக்கு ஆன்லைன்லேயே ஆஃப்லைன்லாங்கிற குழப்பமும் இருக்குது. ஒரு பல்கலைக்கழகத்திலிருந்து ஒரு தெளிவான அறிவிப்பை வந்து விட்டுருக்கிறாங்க. அந்த எக்ஸாமினேஷன் எப்படி நடக்கிறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் இதில் சொல்லக்கூடிய தகவல் தான் எல்லா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கும் எக்ஸாமினேஷன் நடத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. சில எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஆஃப்லைன் நடக்கிறதுக்கும் சில எக்ஸாமினேஷனை ஆன்லைன் நடத்துறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அதனால் எந்த யூனிவர்சிட்டியில் இப்படி நடக்க போகுது அப்படிங்கிறத வாங்க பார்க்கலாம். நான் உங்கள் இனியவன் இளங்கோவன். இப்போ அழகப்பா பல்கலைக்கழகம் காரைக்குடி, அதில் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவங்களோட எக்ஸாமினேஷனை தான் ஆன்லைனில் நடத்துறதா சொல்லிட்டாங்க. பயப்படாதீங்க, ஆன்லைனில் சொன்ன உடனே ஆன்லைன் எக்ஸாமினேஷன் எப்படி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான மெத்தட் தான் சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி ஃபைனல் இயர் எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போல் இருக்கக்கூடிய ஃபைனல் இயர் எப்படி நடக்குதோ அது மாதிரி தான் நடக்கும்னு சொன்னேன். அதே மாதிரி தான் அழகப்பா பல்கலைக்கழகத்தில் அறிவிச்சிருக்கிறாங்க. உங்களுடைய தேர்வுகள் எப்படி நடக்கும் அப்படிங்கிறத நான் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். முதல் பாயிண்ட் என்ன அப்படின்னாக்கா, இந்த தேர்வு வந்து எவ்வளவு நேரம் நடக்கும் அதை பற்றி நம்ம முதல்ல பார்க்கலாம். தேர்வு வினாத்தாளில் 2 மதிப்பெண்கள், 5 மதிப்பெண்கள், 10 மதிப்பெண்கள், 2 மார்க்ஸ், 5 மார்க்ஸ், 10 மார்க்ஸ் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய பெயரையும் பதிவு எண்ணையும் முதல்ல பேப்பரில் எழுதிக்க சொல்கிறாங்க. 2வது பாயிண்ட்டில் பிறந்த நாள் ரொம்ப முக்கியம். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து, எவ்வளோ சர்டிஃபிகேட்டில் என்ன கொடுத்துருக்கீங்களோ அந்த டேட் ஆஃப் பர்த்தையும் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். பல்கலைக்கழகத்தினுடைய வெப்சைட் இருக்கு இல்லைங்களா, அந்த வெப்சைட்டில் www.alagappayuniversity.ac.in அப்படிங்கிற அந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணி லாகின் பகுதியில் உங்களுடைய பதிவு எண் ரெஜிஸ்டர் நம்பர் இல்லையா, அதையும் பிறந்த தேதியும் போட்டாக்கா அது ஓப்பன் ஆகிடும். அதில் தேர்வு கால அட்டவணை, டைம் டேபிள் சொல்லக்கூடியது அது இருக்கும். அதை வந்து ஓப்பன் பண்ணோடனே உங்களுக்கு என்ன நாள் நீங்கள் எழுத போகிறீங்களோ அந்த நாளை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாக்கா அந்த என்னுடைய கொஸ்டின் பேப்பர் வந்துடும். காலையில் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ளார அந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணவுடனே வாட்ஸ்அப்பில், அதாவது உங்கள் யூனிவர்சிட்டி ஹெச்ஓடிஸில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் ஒன்று இருக்குது, அந்த வாட்ஸ்அப்பை உங்களுடைய பேரோடு நீங்கள் உங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுருப்பாங்க. நீங்கள் உங்களுடைய பதிவிறக்கம் செய்துட்டிங்களா அப்படிங்கிறதுக்கு அந்த கன்ஃபர்மேஷனுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் பண்ணிடணும் அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு. எக்ஸாமை வந்து A4 ஷீட்டில் தான் எழுதணும். அதனுடைய ஃபஸ்ட் பேஜ் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி, கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி ஒரு மேட்டர் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதை நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். அடுத்தது நீங்கள் வந்து எழுத ஆரம்பிக்கலாம். ஒவ்வொரு பக்கத்துலேயும் பக்க எண் இருக்கு இல்லைங்களா, பேஜ் நம்பர் நீங்கள் போடணும். ஒவ்வொன்றிலையும் பதிவு எண் இருக்கணும், ஒவ்வொன்றிலையும் உங்களுடைய கையெழுத்து இருக்கணும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே 9 to 10 நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம். எக்ஸாம் முடித்த உடனே 1 மணிலிருந்து 2 மணிக்குள்ளார நீங்கள் வந்து அதை ஜேபக் ஃபைலாக வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுக்கணும். அதை வந்து யூனிவர்சிட்டிக்கு அப்லோடு பண்ணணும். பல்கலைக்கழக அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் லாகின் பண்ணி உங்களுடைய ஆன்சர் பேப்பர் இருக்குல்லையே அதை பக்கம் வயசு வந்து கரெக்டாக வந்து நீங்கள் அப்லோட் பண்ணியிருக்கீங்களாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஆட் பட்டன் அப்படிங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஓப்பன் ஆகும். அதில் தான் நீங்கள் வந்து உங்களுடைய ஃபைல்ஸை வந்து அப்லோட் பண்ணணும். அது வரிசைப்படி இல்லை, சரியாக இல்லைன்னா அதை மாற்றிக்கிறதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படும். அதை வந்து நீங்கள் மறுபடியும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உங்களுடைய ஆர்டர்ஸ் வந்து இந்த பேப்பர்ஸ்னுடைய பேஜ் நம்பர் ஆர்டரை வந்து நீங்கள் மாற்றிக்கலாம். அதை வந்து கன்வெர்ட் PDFங்கிற வார்த்தை அடுத்தது இருக்கும். அடுத்தது நீங்கள் அதை PDF அப்படிங்கிறத கன்வெர்ட் PDF கொடுத்தீங்கன்னா அது கன்வெர்ட் ஆகிடும். ஒரு முறை நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் அதை மாற்ற இயலாது. அதனால் மாற்றுறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிறத அவங்க தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. இதை முடித்த உடனேக்கு அப்லோடட் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் மெசேஜ் அனுப்பணும். இதுதான் அவங்களோட கொடுத்துருக்கிற ப்ரொசீஜர். இது அழகப்பா யூனிவர்சிட்டி காரைக்குடியில் வந்திருக்கிற தகவல். ஸோ இன்றைக்கு வந்திருக்கு. ஸோ அப்போ நம்ம எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் நடக்கக்கூடிய மாடல் மாதிரி சில பல்கலைக்கழகங்களில் அப்லோட் பண்ணுவதற்கான ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் சில பல்கலைக்கழகங்களில் ஆஃப்லைனில் நடத்துறது சொல்லியிருக்காங்க. இதை ஹாலில் நடத்துறதுக்கான வாய்ப்புகள் இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இந்த யூனிவர்சிட்டி வாயிலாக தெரியுது. September 12-16 ஒரு மாக் டெஸ்ட் மாதிரி தேர்வு மாதிரி நடத்தி இந்த ஆன்லைன் தேர்வுக்கு எப்படி வந்து ப்ராக்டிஸ் கொடுக்கலாம் அப்படிங்கிறத காரைக்குடி அழகப்பா யூனிவர்சிட்டியில் அதுக்கான வந்து மாக் டெஸ்ட் நடத்த போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அலர்ட்டாக இருங்க. உங்களுக்கு இதில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் உங்களுடைய துறை தலைவர் வந்து ஹெல்ப் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி அதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறாங்க. ஸோ காரைக்குடி அழகப்பா பல்கலைக்கழகம் எப்படி நடத்துதோ அதே பொசிஷனில் தான் வந்து எல்லா யூனிவர்சிட்டினுடைய இந்த மார்க் டெஸ்ட்டு கண்டிப்பாக வந்து நடத்துவாங்க. அதே போல் தான் ஆன்லைனில் அப்லோட் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டத்தை கடைபிடிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அழகப்பா யூனிவர்சிட்டியோட ஸ்ட்ரென்த் கம்மி அப்படிங்கிறதுனால இவங்க ஆன்லைனில் நடத்திட்டு ஒருவேளை ஆஃப்லைன் நடத்துறதுக்கான சில யூனிவர்சிட்டிஸ் கூட முயற்சி பண்ணலாம். ஸோ அது நான் தெளிவாக தெரியும் வரை இதை முதல்ல நான் உங்களுக்கு தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருக்கேன். ஸோ அழகப்பா யூனிவர்சிட்டி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் உங்களுக்கு ஆன்லைன் டெஸ்ட் நடக்கும். அதுவும் ஏற்கனவே யூஸ்வலாக வழக்கமாக நடத்துகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த 3 மணி நேர தேர்வாக தான் இது இருக்கும்.
காலையில் 9 to 10 வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க. 10 மணிலேருந்து 1 மணி வரைக்கும் எக்ஸாம் நடக்கும். 1 to 2 வரைக்கும் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க. இதுதான் வெரி ஷார்ட்டாக சொன்னாக்க. இதனுடைய மதிப்பெண்கள் எப்படி வரும், மற்ற விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்கு பின் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். ஸோ மற்ற யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏதாவது தகவல் இருந்தால் நிச்சயமாக நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இந்த வீடியோ வந்து பொதுவாகவே எல்லாருக்குமே யூஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக காப்பிரைட் ஃப்ரீயாக வந்து நம்ம இதை யார் யூடியூபர்ஸ் புதுசாக இருக்கிறவங்களோ அல்லது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் யூடியூபர்ஸ் ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ அத்தனை யூடியூபர்ஸுக்கும் நம்ம வந்து இதை காப்பிரைட் ஃப்ரீயாக நம்ம இதை கொடுக்குறோம். தாராளமாக இதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷனில் மட்டும் என்னுடைய பெயர் அல்லது சேனலினுடைய நேம் ஏதாவது எனி ஒன் வந்து அதில் கண்டிப்பாக இருக்கிற மாதிரி அதை பார்த்துக்கோங்க. அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். என்றும் இனியவன்.